ஏன்னா குரு பகவான் வந்து அவிட்டம் நாலாம் பாதம் மூணாம் பாதம் அப்படின்னு கும்ப வீட்டுக்கு போகிறார் ஆமாம் அதிச்சாரத்தில் போயிட்டு அங்கேருந்து வக்ரமாகறாரு அதிச்சாரத்தில் போயிட்டு அங்கேருந்து வக்ரமாகும்போது போது என்னாகும் மீண்டும் வந்து உங்களை தாழ்வாக நடத்தினாலும் காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னு உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிங்க ரைட் இதுக்கப்புறமா சொத்து பத்து வாங்கலான்னு சிந்திப்பீங்க சில பேர் அதில் யார் சிந்திப்பீங்க அடிப்படை ஜாதத்தில் யாருக்கு தசா புக்தி பலம் நல்லாயிருக்கோ அவங்க சிந்திப்பீங்க முடியும்னா முடியும்னு சொல்ல போகிறேன் இல்லைன்னா போய் ரிஸ்கில் மாட்டிக்காதீங்கன்னாக்கா இருக்கிற காசி கொண்டு போய் பேங்க் ஆரண்ட்ட்டு கழிவு டென் பர்சென்ட் அதில் மாட்டிக்காமல் இருப்பீங்க வாங்க நாலு மார்ச் இருபத்தொன்று டு அஞ்சு ஏப்ரல் இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ஏதாவது ஹெல்த்தில் வேட்டு வைக்குங்க ரொம்ப எச்சரிக்கை தந்தை விஷயத்தில் ஏதாவது தப்பு நடக்கலாம் உங்களுக்கு தந்தைன்னு வந்து இருப்பாங்க இல்லையா உங்களுடைய பெற்ற தந்தை தான் அந்த பெற்ற தந்தைக்கு நீங்கள் கொள்ளி கிள்ளி போடுறதுக்கான சில வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அவ்வளோதான்

எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்சன் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல்

தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம்தான் இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும் சத்குருஜி மேரு சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக இந்த அஸ்ட்ராலஜி நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only historical hat-trick Success Astrologer has now moved to Penta Success Astrologer in India. Jyothi's Sadguruji Maharu, through his own horoscope, is a great sage who

மேஷராசிக்கு காலம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை மத்தியம் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இருபத்திரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரையில் இந்த குருப்பெயர்ச்சி பலன்களோடு மேற்கண்ட காலத்தில் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய சனி செவ்வாய் பார்வை பலன்களோடு பன்னிரண்டு நிலைகளில் கூற இருக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள் குரு உத்ராடம் நட்சத்திர சஞ்சார கால பலன்கள் குரு அஸ்தமன பலன்கள் குரு திருவோண நட்சத்திர சஞ்சார கால பலன்கள் குரு அவிட்ட நட்சத்திர சஞ்சார கால பலன்கள் குரு கும்பத்தில் அதிச்சார பலன்கள் குரு வக்ர பலன்கள் சனி வக்ர பலன்கள் குரு மகர ராசியிலிருந்து பார்க்கும் பார்வை பலன்கள் குரு அதிச்சாரத்தில் கும்பராசியிலிருந்து பார்க்கும் பார்வை பலன்கள் செவ்வாய் மிதினத்திலிருந்து சனியை பார்க்கும் விபரீதங்களை ஏற்படுத்தப் போகும் பலன்கள் செவ்வாய் கடகத்திலிருந்து சனி செவ்வாய் சமசப்தம பார்வை வாயிலாக விபத்துகளை ஏற்படுத்தும் பார்வை பலன்கள் செவ்வாய் துலாத்திலிருந்து மகர சனியை சதுர்த்த பிளஸ் தசம கேந்திர பார்வையை செலுத்தி விபத்துகளை ஏற்படுத்தும் சனி செவ்வாய் பார்வை பலன்கள் மேற்கண்ட பன்னிரண்டு நிலைகளை பற்றி துல்லிதமான தேதிகளுடன் பலா பலன்களை உரைக்கவுள்ளார்கள் மெஹரு அவர்கள் இவற்றை முன்பே தெரிந்து கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தினரையும் தற்காத்து கொள்ளவே பலன்களை உரைக்கிறார்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிர அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் காலம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை மதியம் ஒன் டுவெண்ட்டி டூ பி முதல் இருபத்தி ரெண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காலை பத்து பதினாறு ஏ எம் வரை குரு பெயர்ச்சி தெளிவுரை மெய்யறிவிற்கு அங்கம் வகிக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது உச்ச குரு பெயர்ச்சியை விட படி சிறப்பான குரு பெயர்ச்சியாக பலன் தரும் யாருக்கென்றால் தங்களை தாங்கள் யார் என்று முன்னரே அறிந்தவர்களுக்கு காரணம் இது நீச்சபங்க ராஜயோக குருப்பெயர்ச்சியாகும் இந்த குருப்பெயர்ச்சியின் ஆரம்பத்தில் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு எதுவுமே உங்கள் பார்வைக்கு புலப்படும் தூரத்தில் எங்குமே உங்கள் அன்றாட வாழ்வியல் தேவைக்கு கூட பொருள் வளம் இல்லாமல் திக்கற்று நின்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியின் இறுதி நாளில் உங்கள் அன்றாட வாழ்வியல் தேவைக்கு அதிகமாக பொருளையும் இயற்கையின் அருளையும் பெற்றிருப்பீர்கள் இது ஒரு அபூர்வ குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நீங்கள் யார் என்ற உண்மையை புரிய வைக்கும் குரு பெயர்ச்சி அதுதான் நீச்சபங்க ராஜயோக குரு பெயர் இந்த யார் யாரொருவர் தங்களை அறிய அவர்களே ஆவார்கள் அவர்கள் என்ன மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசிக்கு நான் தற்போது குரு பயிற்சி பலன்களை கூற உள்ளேன் காலம் இருபது நவம்பர் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி வரையிலும் ஆக என்ன மேஷராசி கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு வந்து என்ன மிக 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 அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீர்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு ஓடி போய் ஓடி போய் சம்பாரிச்சிங்க சும்மாவா ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஓடிப்போய் ம் அதில் நடுவில் வந்து நீங்க பாதிக்கப்பட்ட டைம் சொல்ற நோட் பண்ணிக்கிங்க மார்ச் இருபத்தொம்போது அதாவது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது இந்த பீரியடு தான் நீங்கள் வந்து பதவி பத்தில் குரு பதவி பறி போகணும்னு போச்சு நான் தான் அப்பயே சொன்னேன் பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரில் வந்து பதவி பறிப்போவது முல்சா அதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டந்தான் எப்பவுமே கிரகங்கள் வந்து சடன் ஷாக் கொடுத்து உங்களை ஹார்ட் அட்டாக் கொண்டு போகுது ஜோதிடம் தெரிஞ்சுட்டா என்ன நன்மைன்னா பல நன்மைகளில் ஒரு நன்மை என்னென்னா ஹார்ட் அட்டாக் வராது ஏன்னா உங்களுக்கு தான் முன்னாடியே தெரிஞ்சிருது இது நடக்க போகுதுன்னு ஹார்ட் அட்டாக்ன்றது தெரியாமல் இருக்கிறது சட்டுன்னு வந்து அடித்தா தான் ஹார்ட் அட்டாக் ஆமாம் அதுக்கப்புறமா லாக்டவுன் வந்துருச்சு என்ன தான் லாக்டவுன் வரட்டங்க இப்போல்லாம் ஆன்லைன் யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க பணம் போடணும்னு நினைக்கிறவங்க எங்கேருந்து வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடலாம் ஆமாம் கியூஆர் கோடு வந்துருச்சு ஆன்லைன் பேமெண்ட் வந்துருச்சு முன்னாடி மாதிரி பேங்க்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அதனால உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி மெயினாக தனலாபாதிபதி நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லாக்டவுனில் கூட உங்கள் மாதத்துக்கு என்ன தேவையோ அது வந்திருக்கும் இல்லாத அவங்களுக்கு என்றைக்குமே வராது குரு பேச்சையெல்லாம் அதுக்கு அது போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு ஆமாம் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் வர இல்லை கெட்ட இடத்துல இருந்தாலும் இல்லை இதுதான் ஜோதிடத்தில் அடிப்படை சுற்றமாக மூன்று வருஷமாக சொல்கிறேன் பிறகு செவிடன் காதில் சங்காக நீங்கள் இருந்தாலும் அதற்கு பலன் குறும் நான் பொறுப்பல்லவே ஆக இப்போது வாங்க விஷயத்துக்கு பத்தில் குரு அதுதான் தெரியுமே ஈசனே ஒரு திருவோடு எழுந்தினாரான் ஏன் எழுந்தினார் பிரம்மாவுடைய தலையை வந்து கொய்தார் ஏன் கொய்தார் ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் அதில் அவர் இவரை கொஞ்சம் வந்து ஈகோவை தட்டி விட்டார் ஆமாம் அந்த ஈகோவை தட்டி விட்டோன்னு இவர் தான் பெரிய கடவுளாச்சே இந்து மதத்திலேயே உடனே வந்து அந்த ஆணவத்தில் பிடிச்சார் நாலு முகம் உள்ளவருக்கு அதில் ஒரு முகத்தை பிச்சி எறிஞ்சிட்டார் கையில் அப்போ தான் டென்ஷன் ஆகிட்டார் என்ன ஆணவம் உனக்கு நீ பெரிய கடவுளாக இருந்தாலும் நான் படைக்கும் கடவுள் எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா எனக்குன்னு ஒரு பதவி நீ கொடுத்துருக்குற இந்த மாதிரி மூஞ்சிய பிச்சைக்காரர்கள் என்ன உனக்கு அகங்காரம் இது வந்து உனக்கு திருவோடாக மாதிரி உன் கையில் இது திருவோடாக இருக்கும் போ ஆமாம் என்றைக்கு உன்னுடைய பக்தர்கள் எல்லாமே உனக்கு காணிக்கை செலுத்துகிறாங்களோ அன்னைக்கு எந்த பக்தர் எவ்வளோ போட்டாலும் சரி இந்த உள்ள மொத்தம் அரிசி மண்டியை கொண்டு வந்து இதில் போட்டாலும் சரி டிசால்வ் ஆகிடும் ஆனால் என்றைக்கி அது வந்து ரொம்ப வழிதோ அன்னைக்கு இந்த என்னுடைய முகமான இந்த சதை பிச்சை பாத்திரமாக இருக்கக்கூடிய உன் கையிலேருந்து மாறிடும் அப்படி அந்த சாபம் சிவன் நான் வந்து அந்த நேரத்தில் அவருக்கு பத்தில் குருவான் என்ன அற்புதமான மதம் தெரியுமா இந்து மதம் ஒரு மறைபொருள் கல்வி ஜோதிடத்துக்கு எவ்வளோ அழகாக ஒரு கதை பண்ணி அதுக்கு சிவன்ன்ற கேரக்டர் உருவாக்கி பிரம்மான்ற ஒரு கேரக்டர் உருவாக்கி இவருக்கு அவருக்கு ஈகோ கிளாஷ் வந்து அந்த மூஞ்சியை தோட்டு வலிச்சாருன்னு என்ன அழகாக சொல்லுது பார்த்திங்களா ஆஹாஹா இதுதான் உண்மையான ஆர்காசம் ஃபீல் மற்ற சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய சிறிதளவு காமம்லாம் இதுக்கு எந்த இது இந்த கதைக்கு முன்னாடி எவ்வளோ கேவலமாக இருக்கும் சிற்றின்பம் காமம்லாம் இதுதான் உச்சபட்ச காமம் எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் வாழ்ந்து உயிர் உயிரின்னு சொல்கிறீங்களே தவிர எனக்காவது அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கள அனுபவிக்கலை விழிப்புணர்வு பெரும்போது அனுபவிக்க முடியும் அப்படி இப்போ உங்களுக்கு பற்றில குரு வந்து பதவி பறி போகிறது போங்க நீங்களும் பிச்சை எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆமாம் பின்னென்ன இருக்கிறது சொன்னால் தானே நடக்கும் இங்கே நிறைய ஜாதத்தில் இருக்கிறது சொன்னாலே நடக்க மாட்டேங்குது ஆமாம் ஏன்னாக்கா அவங்களுக்கு பயம் ஒம்போது கிரகங்கள்லேயே அவங்க வந்து கிரகங்களை மட்டும்தான் ஆக்டிவேட் ஆக்டிவேட் கூட கிடையாது அது ரொம்ப முட்டாள்தனமான வார்த்தை ஆக்டிவேட்னா என்ன அர்த்தம் ஃபேனை வேணால் ஆக்டிவேட் பண்ணலாம் சுத்தா இது வந்து வேணால் அந்த மேலே இருக்கிற அந்த ரெக்கைகளை தட்டி விடலாம் தட்டி விட்டால் அது ஆக்டிவேட்டு கிரகங்களை போய் எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க விழிப்புணர்வு பெறுவது தான் கிரகங்களை பற்றிய உண்மை நிலையை அறிந்து கொள்ளுதல் விழிப்புணர்வுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஆக்டிவேட் ஆக்டிவேட்டுன்னு ஒரு முட்டாள் ஜோசியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு ஜெயாப்ளஸ்லாம் ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்தார் ஆமாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லோரும் ஆக்டிவேட் ஆக்டிவேட் சே சே ச சே ஒரு குருடன் வந்து ஒரு தவறு செய்தால் அதை வந்து தொண்ணூற்றொம்பது கண்ணுள்ளவர்களும் தவறு செய்யலாமா அதான் சொல்ல வரேன் நீங்கள் வந்து விழிப்புணர்வு பெறாத வரையிலும் உங்களுக்கு குருடர்கள் தான் வழிகாட்ட முடியும் அதனால் இந்த பத்தில் குரு வரும்போது நீங்கள் ஆக்டிவேட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்டிவேட் பண்ணோன்னா நீங்கள் இங்கேருந்து ஆஸ்ட்ரோனோட்டா மாதிரி மேலே போய் குரு கிரகத்துக்கிட்ட சேர்கிறதுக்குள்ளே உங்கள் ஆயில் முடிஞ்சிடும் சோழி முடிஞ்சிடும் கதை அவ்வளோதான் அப்புறம் திரும்புவீங்களா மாட்டிங்களான்னு யாருக்குமே தெரியாது முதல்ல போவீங்களானே யாருக்கும் தெரியாது ஆமாம் சந்திரனுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க இதுவரை குருவுக்கெல்லாம் இன்னும் பரிசோதனை பண்ணலாம் அமெரிக்காவே பண்ணாத பரிசோதனைக்கு பண்ணிட முடியுமா அதனால் ஆக்டிவேட்லான்றது குருட்டுத்தனமான வார்த்தை அதை விட்டுட்டு இப்போ நான் சொன்ன பாருங்கள் விழிப்புணர்வு இப்படிப்பட்ட குரு பத்தில் இருந்தாக்கா என்ன செய்வார்ன்ற விழிப்புணர்வை ஒரு ஜோதிட ஞான குருவுடைய ஜோதிட பள்ளியில் சென்று உங்கள் ஜாதகத்திற்கு அது என்ன செய்யுன்றது ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கு அப்புறமா வந்து அப்படியே வந்து உங்கள் ஜாதகத்தையே அவர்கிட்ட படித்தல்ல அதுதான் வந்து ஜென்ம பத்திரிக்கான்ற உங்கள் பத்திரிகையை நீங்கள் தானே படிக்கணும் உங்கள் கல்யாண பத்திரிகையை வந்து நீங்கள் தானே எழுதணும் உங்கள் கல்யாண பத்திரிகையை உட்காந்துக்கிட்டு யார் எழுதுவாங்க ஆமாம் நீங்கள் தான் உங்கள் கல்யாண பத்திரிகையை எழுதணுமே தவிர நீங்கள் தான் ப்ரிண்டிங் ப்ரெஸில் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லை உங்கள் அப்பா கொண்டு போய் கொடுக்கணும் ரைட்டு இது கூட கல்யாணம் கூட புற வகையில் நடக்கிறது அகம் உங்கள் அகத்தை நீங்களே தான் தெரிஞ்சுக்கணும் அப்போ பத்தில் குரு வரும்போது என்ன அர்த்தம் ஆமாம் ஈசனே ஒரு திருவோடைந்தாருன்னா என்ன அர்த்தம் அந்தளவுக்கு நம்ம பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நாம் வந்து கஷ்டப்பட போகிறோன்னு அர்த்தம் பொருளாதார கஷ்டம் அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாக்கா இஎம்ஐயை குறைச்சிக்கணும் ஆமாம் அடுத்தது கடன் வாங்கக்கூடாது ஆமாம் இதெல்லாம் தான் விழிப்புணர்வு இதை விட்டுட்டு எனக்கு ஜோசியர் சொல்கிறக்கூடிய பலன்லேயே எனக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து ஆமாம் ஈஸ்வரனுடைய பிச்சை எடுத்த பலனும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறதும் குருட்டுத்தணும் உங்கள் மனசுக்கு என்றைக்குமே கண்ணு கிடையாது உங்கள் உடம்புக்கும் கண்ணு கிடையாது உங்களுக்குள்ளே இருந்து பேச வைக்கிறதும் பார்க்க வைக்கிறது எல்லாம் உங்கள் உயிர் அந்த உயிர் சக்தி இருக்கிறனால தான் கண்களுக்கு ஒளி கிடைக்கிறது தான் கண் பார்க்குறது அந்த உயிர் சக்தி போயிடுச்சுனாக்கா கண்ணு இருக்குது அங்கேயே தான் அந்த கண்ணை கூட எடுத்துன்னு ஒருத்தர் வச்சிடலாம் ஆனாலும் அது ஏன் உங்களுக்கே பார்வையை தர மாட்டேங்க பார்வையை தருபவன் உயிர் அந்த உயிரை அறிவது தான் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வுக்கு தான் ஒரு ஜோதிட ஞான குருவிடம் சென்று பயிற்சி எடுக்கணும் வாங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு உங்களை பற்றின கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு பலனை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க ரைட் ஆக இந்த ஒரு வருட காலத்திற்கும் இது தானா இல்லை இதில் வந்து ஏதாவது நமக்கு சில நன்மைகள் உண்டானா தாராளமாக உண்டு பேஷாக உண்டு நோட் பண்ணுங்க இந்த காலத்திலேயே கூட உங்களுக்கு நன்மையான காலம்னு ஒன்று உண்டு அது வந்து குரு பகவானுடைய அதிச்சாரம் என்ன சாரம் அதிச்சார பயிற்சி அது வந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மீண்டும் சொல்கிறேன் அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அற்புதமான காலம் குரு அதிச்சாரத்தில் கும்பத்தில் உட்காரு அப்போ லாபம் ஆக நீங்கள் நடுவில் கஷ்டப்பட போகிறதே வந்து டிசம்பர் இருபது ஜனவரி இருபது மார்ச் இருபது பிறகு வந்து அதில் ஒரு பதினஞ்சு ஸோ மூன்றரை மாதங்கள் தான் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அந்த மூன்றரை மாதங்கள் கழித்து ஐந்து ஏப்ரல் இருபத்தொன்று டு பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தொன்று அற்புதமான காலம் லாபம் வந்து இந்த மூன்றரை மாதத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ ஆகட்டும் ஹோம் லோன் ஆகட்டும் கார் லோன் ஆகட்டும் எல்லாத்தையும் அப்போ கட்டிவிடுவீங்க மூணு மாதம் வரல உங்கள் அக்கௌண்ட்டு எம்பி ஆகாது கவலைப்படாதீங்க கோவிட் நைன்டீன் பீரியடில் இருக்கிறீங்க அதனால் முன்னாடியே மேனேஜர்கிட்ட வந்து தாஜா பண்ணி வச்சுக்கிங்க போங்க அவர்கிட்ட பேசுங்கள் ஆமாம் ஐயா அந்த மாதிரி சொல்லிருக்கார் மேரு குருஜி என்னுடைய வந்து கடந்த மூன்று என்னால் கொஞ்சம் இஎம்ஐஎல்லாம் கட்ட முடியாத அளவுக்கு பத்தில் குரு ஈசனே திருவிடம் இருந்தார் அப்போ நம்ம மாட்டோமா பாருங்கள் இப்படிலாம் இருக்குது நம்ம கிரக கோச்சார்கள் அப்படின்னு சொல்லிக்கணும் அதுக்கு தான் இனிமேல் ஜோதிடத்தை இப்படி தான் பயன்படுத்தணும் நீங்கள் அதுக்கு தான் விழிப்புணர்வு சும்மா கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தால் ஒன்றும் நடக்காது கேட்டதை கொண்டு போய் செயல்படுத்தினா தானே நடக்கும் ஆமாம் கதா காரட்சமாக சொல்லணுக்கிறோம் நாங்கள் இங்கே இது பரிசோதனை லேபரேட்டரி மெத்தட் ஜோதிடம் நான் லேபரேட்டரி மெத்தடில் பண்ணி தான் ஜெயிச்சு நான் வந்து உக்காந்துருக்கேங்க அப்போது இப்போ நீங்கள் என்னுடைய மாணவராக இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட வந்து என்னை குருவாக கொண்டு நீங்கள் அந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும் அந்த பயிற்சி எப்படின்றது யூடியூப்லேயே உட்காந்து சொல்ல முடியாது யூடியூப்லேயே புள்ள பார்த்துக்க முடியுமா யூடியூப்லேயே குழந்தை பெற்றுக்க முடியுமா கிடையாது ஒரு குருவும் ஒரு சீடனும் நேருக்கு நேர் சந்தித்து ஆமாம் நீங்கள் எந்த அளவு வந்து என்னுடைய பேச்சுக்களாலும் நீங்கள் வந்து மாற்றம் அடைவீங்க மாற்றமடைய மாட்டிங்கன்றது நான் நேரில் பார்த்தா தானே உங்களை அனலைஸ் பண்ண முடியும் ரைட் உங்களுக்கு அந்த பயிற்சி வந்து செட் ஆகுமா செட் ஆகாத அந்த பயிற்சி செஞ்சு நீங்கள் வெற்றி பெறுவீங்களா தோல்வி வருவீங்களான்றது பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் அங்கே தெரியும் ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணி பார்க்கணும்ல உங்கள் ஜாதகம் தான் ஸ்கேன் ரிப்போர்ட் அதை பார்க்கணும் ரைட் இப்போது இந்த அஞ்சு நாலு இருபத்தொன்னுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூரில் எவ்வளோ காலம் இருக்குது ஆமாம் ஏப்ரல் அஞ்சுக்கு ஆரம்பிக்குது மே அஞ்சு ஜூன் அஞ்சு ஜூலை அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சு பிறகு செப்டம்பர் அஞ்சு அப்படியேங்கப்பா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அஞ்சு நான்கு மாதம் பத்து நாட்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாட்கள் இருக்குது அப்புறம் என்னங்க கவலைப்படுறீங்க மூன்றரை மாதம் கெட்ட நேரம் நாலரை மாதம் நல்ல நேரம் வருது இந்த மூன்றரை மாதத்தினுடைய இஎம்ஐயிலிருந்து பற்றாக்குறையை அந்த நாலரை மாதத்தில் நீங்கள் தான் வந்து சரி பண்ணிடுறீங்களே அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறமா குரு தான் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா அடுத்த வீட்டுக்கு போயிடுறாரு அப்போ அப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த முன் வீட்டு பாலல் வேலை செய்ய ஜோதிட அனுபவம் எந்த புக்கிலையும் போடல ஆக இந்த குரு பேச்சில் நீங்க சங்கட போகிறது ஒன்லி த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸு அது டிசம்பர் இருபது ஜனவரி இருபது மார்ச் இருபது ஏப்ரல் அஞ்சு இந்த மூன்றரை மாசத்துக்கு மட்டும் ஆமா பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கிங்க குடும்பம் நடத்தணும் குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கணும் அரிசி பருப்பு மிளகா வாங்கி போடணும் இப்போவே ஒரு மூணு மாதத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டுருங்க அப்படித்தாங்க இதுக்கு தான் வந்து ஸ்ரீ ஜோதி ஜோதியத்தில் என்னை வந்து சந்தித்து கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை நடத்தினீங்கன்னா சேதாரம் செய்கூலி கம்மி இல்லைன்னா சேதாரமும் அதிகம் செய்கூலி அதை விட அதிகமாக இருக்கும் ரைட் ஆக இந்த வருட குரு பயிற்சியில் நீங்கள் ஒன்லி ஏப்ரல் அஞ்சு வரல்தான் பாதிக்கப்பட போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆமாம் அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரல்தான் பாதிக்கப்பட போகிறீங்க அந்த அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு அப்புறமா உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது போங்க ஆமாம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு வரல இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆனால் அந்த ஊழ்வினைப்படி உங்கள் அடிப்படை ஜாதியில் பூர்வ புண்ணியம் வலுத்திருந்தால் அந்த பூர்வ புண்ணியத்தில் என்ன கிடைக்கணுமோ அது சிறப்பாக கிடைக்கும் பேஷாக கிடைக்கும் நன்னாக கிடைக்கும்ன்றதை மைண்டில் வச்சுக்கிங்க அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி நான் உங்களுக்கு போனஸாகவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பேச்சுக்கு அப்புறமாவும் கும்பத்து குரு போகிறார் பார்த்தீங்களா அந்த பீரியடும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஆமாம் வேறு எந்த விதமான இடர்பாடும் உங்கள் ஜாதத்தில் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு தான் நீங்கள் என்னை கொண்டாந்து தனிப்பட்ட மூலம் ஜாதத்தை காட்டுங்கன்றேன் இதை விட வேறு என்னங்க போனஸ் வேணும் உங்களுக்கு இப்படி சொல்லுங்க ஜோசின்னு சொன்னால் சும்மா நானும் ஜோசிக்காரன்னு சொல்லிக்கிறதா நானும் ரடி நானும் இறபடினு வழிவாடி சொன்ன மாதிரி ரைட் இதுக்கப்புறமா இடையில் இந்த குரு அஸ்தமனம் ஆவார் பத்தொம்பது ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பொருளாதார விஷயத்தில் அடுத்ததாக குரு வக்ரம் ஆகிறாரு பதினெட்டு ஆறு இருபத்தொன்னுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த காலகட்டமும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க ஏன்னா குரு பகவான் வந்து அவிட்டம் நாலாம் பாதம் மூணாம் பாதம் அப்படின்னு கும்ப வீட்டுக்கு போகிறார் ஆமாம் அதிச்சாரத்தில் போயிட்டு அங்கேருந்து வக்ரம் ஆகிறார் அதிகாரத்தில் போயிட்டு அங்கேருந்து வக்ரம் ஆகும்போது என்ன ஆகும் மீண்டும் வந்து பத்தில் குரு பதவி பறிபோச்சு என்ற அந்த பலனை கொடுக்கும் பதினெட்டு ஜூன் இருபத்தொன்னுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரலாம் அதனால் அதுலேயும் கொஞ்சம் அடக்கி வாசித்தல் அப்போ உங்கள் அடிப்படை ஜாத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல காண்பித்து அதுக்கான தக்க பரிகாரங்களையும் மேற்கொள்ளுங்கள் ரைட் இப்போ அடுத்தது இருபது பதினொன்று இருபதுலேருந்து ஆறு ஒன்று இருபத்தொன்னூரிலும் குரு வந்து உங்களுக்கு உத்தாடம் ரெண்டு மூணு பாதத்தில் போகிறார் இது வந்து அற்புதமான பலனை தரும் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வியில் தேர்ச்சி பெறும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாடு அனுப்பணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய வேலை இந்த பீரியடில் கொஞ்சம் ஊசலாடும் அதனால் அங்கே எந்த அளவுக்கு உங்களை வந்து இல்ட்ரீட் பண்ணி உங்களை தாழ்வாக நடத்தினாலும் காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னு உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிங்க ரைட் இதுக்கப்புறமா குரு திருவோணம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் போகிறார் எப்போ போகிறாருன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் சொல்ல மாட்டேன்னா சொல்லணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சொல்லத்தானே போகிறேன் நான் ஏன் அவசரப்படுறீங்க ஆமாம் இந்த குரு வந்து ஆறு ஒன்று ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீண்டும் சொல்கிறேன் ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு நாலு மார்ச் இருபத்தி ஒன்று வரலாம் திருவோணம் பாதத்தில் இருப்பார் இந்த பீரியடில் சொத்து பத்து வாங்கலான்னு சிந்திப்பீங்க சில பேர் அதில் யார் சிந்திப்பீங்க அடிப்படை ஜாத்தில் யாருக்கு தசா புக்தி பலம் நல்லாயிருக்கோ அவங்க சிந்திப்பீங்க ஆமாம் சிந்திச்சு பேங்க்கில் போய் கீனு கேட்பீங்க இந்த கோவிட் நைன்டீனில் ஏதோ அந்த வீடெல்லாம் கட்டாமல் இருக்குதோ லோனு அதெல்லாம் வந்து ஏலம் விடுவாங்க அந்த மாதிரி போய் எடுக்கலாமான்னு நினைப்பீங்க எடுங்க அதுக்கு கொண்டாந்து முதல்ல உங்கள் ஜாத்தை வந்து கவுன்சிலிங் கேட்டுங்க கேட்டுக்கிட்டு போய் எடுங்க முடியுன்னா முடியும்னு சொல்ல போகிறேன் இல்லைனா போய் ரிஸ்கில் மாட்டிக்காதிங்கன்னாக்கா இருக்கிற காசையும் கொண்டு போய் பேங்காக ரெண்டு கழிவு டென் பெர்சென்ட் அதில் மாட்டிக்காமல் இருப்பீங்க வாங்க உங்கள் அடிப்படை ஜாதத்தை பார்த்து கவுன்சிலிங் எடுத்துங்க ரைட் பிறகு அதேபோல் அதில் ஏதாவது தீவினை திசா புக்திரான ஆறு எட்டு மண்டி திசையில் அதுக்கான தக்க பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு குரு வந்து அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் போகிறார் அது எப்போது நாலு மார்ச் இருபத்தொன்று டு அஞ்சு ஏப்ரல் இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ஏதாவது ஹெல்த்தில் வேட்டு வைக்குங்க ரொம்ப எச்சரிக்கை அடுத்தது குரு அவிட்டம் மூணு நாலாம் பாதத்தில் போகிறார் அஞ்சு நாலு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரலும் இந்த காலகட்டம் அதிச்சாரத்தில் இருக்கிறதுனால கவலையே இல்லை ஆர் அற்புதமான காலகட்டம் சொர்க்கம் மதுவிலே அந்த போடணும் ரைட் சொக்கும் தரா 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 என்றும் இரவு தான் அவ்வளவுதான் அந்த பாட்டை போட்டு சாங்க ஆடி முடிங்க அடுத்தது வாங்க இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சதை நட்சத்திரத்துல ஆடேங்க இந்த டைம்ல மேஜிக்கா பணம் வருதுங்க எப்படி வருது மேஜிக்கா பணம் வருது ரைட் பிறகு சனி அவ்வளவுதான் இருக்காரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் இந்த காலகட்டம் முழுக்க 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 தந்தை விஷயத்துல ஏதாவது தப்பு நடக்கலாம் உங்களுக்கு தந்தைன்னு வந்து இருப்பாங்க இல்லையா உங்களுடைய பெற்ற தந்தை தான் அந்த பெற்ற தந்தைக்கு நீங்க கொல்லி கிள்ளி போடுறதுக்கான சில வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் நடந்துரும் சொல்ல வரல ஆமாம் இந்த டைமில் வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதியில் கர்ம திசைகள் ஓடிச்சுன்னா அது நடக்கும் அதுக்கு நீங்கள் வந்து கர்ம திசையில் ஓடுதா இல்லையான்னு எங்கள்கிட்ட காட்டிக்கிங்க அடுத்ததாக செவ்வாய் மிதினத்திலிருந்து பார்க்குறாரு சனி அதனால் பதிமூணு ஏப்ரல் இருபத்தொன்னுலேருந்து இருபது ஜூலை இருபத்தொன்று வரலும் வண்டி வாகனத்தில் விபத்துகளில் எச்சரிக்கையாருங்க ஏன்னா நீங்களாக போய் சண்டை வலிக்கிறதுக்கு இந்த காலத்தில் நிரம்ப வாய்ப்பு உண்டு உங்கள் தொழில் ரீதியாக உள்ள வேலைக்காரர்கள்ட்ட அதிகட்டி பேசுனீங்கன்னா சுய தொழில் பண்ணுறவங்கள்கிட்ட வேலைக்கார வேலை செய்ய மாட்டேன்னு ஓடிடுவோம் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க வண்டி வாகன விபத்துக்களையும் போய் சிக்கிக்காதீங்க பிரச்சனை உங்களால் தான் வரும் மீண்டும் சொல்கிறேன் வேலைக்காரன் ஒழுங்காக வேலை செஞ்சாலும் நீங்கள் அவனை இன்னும் அதிகமாக வந்து பென்சிலை இன்னும் கூர்மையாக தீட்டலான்னு தீட்டினீங்கன்னாக்கா பென்சில் உடஞ்சிரும் எச்சரிக்கை தேவை அடுத்தது கடகத்தில் போய் உங்கள் ராசியாதிபதி நீசங்க இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று டு இருபது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வேற வக்ரமாக இருப்பார் அந்த நேரத்தில் கடகத்தில் வேற போய் ஒரு வந்து நீசம் ஆவறாரு பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க ஆமா இந்த காலகட்டத்தில் பெரும் விபத்தில் சிக்குவீங்க வாகன விபத்தில் சிக்குவீங்க ஹெல்த் டிசார்டில் சிக்கிப்பீங்க சில பேருக்கு வந்து வந்து இறுதியை அறுவை சிகிச்சை நடக்கலாம் பைபாஸ் சர்ஜரி எச்சரிக்கை மீண்டும் தேதிய சொல்றேன் கடகத்தில் செவ்வாய் நீச்சல் பெற்று சனியும் செவ்வாயும் ஒருத்தன ஒருத்தன பாத்துக்கிற காலம் இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இருபது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையில் முழுக்க முழுக்க ஹெல்த் ரிசார்டர் ஆயில் கண்டம் தண்ணியில கிணில போய் குளிச்சிருப்பாரு இந்த அம்மா ஒரு அம்மா காவேரில போய் போட்டோ ஷூட் எடுக்கிறனாக்க ஆத்தோட போயிட்டாங்க பாரு அந்த மாதிரி ஆத்தோட போறதுக்கு அந்த நேரத்துல வாய்ப்பு உண்டு போயிடாதீங்க ஆமா நான் பாட்டுக்கு போயிட்டு வந்து ஹாலிடே கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ஏங்க கடற்கரைல போய் இறங்கி கோவா கிவான் பால்கோவா ஆயிடாதீங்க ரைட் அடுத்ததா வாங்க செவ்வாய் துளாயத்தில் இருபத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டு நாலு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று எனக்கு தெரியும் குரு பயிற்சி தாண்டி நான் இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையோ இல்லை கணவன் மனைவி ஒன்றா போகும்போது வாகன விபத்தோ ஏற்படுறதுக்கு காலமான நேரம் இது அதனால் குரு பயிற்சி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தொன்னில் முடிஞ்சாலும் நான் நாலு பன்னெண்டு இருபத்தொன்னூன்று சொல்கிறது என்னுடைய கருணை மிகுதியாக உங்களை காப்பாற்றுறதுக்காக சொல்லப்படுகிறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் எச்சரிக்கையாக இருந்து உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தினரையும் தற்காத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த தேதிகள் எல்லாமே இப்போது நான் குறிப்பிட்டதை போல உங்களுக்கு இந்த பதிவின் கடைசியில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தரப்படும் உங்களுக்கு மொபைலில் நிற்கும் இது ஆமாம் அந்த திரையில் நிற்கும் அதை நீங்கள் அழகாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லப்பட்ட அந்த பலன்கள் காலத்தில் நன்மையான நேரங்கள் வரும்போது நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் தீமையான நேரங்களில் தீமையை குறைச்சிக்கிங்க மொத்தத்தில் பொருளாதார இடர்பாடு என்பது உங்களுக்கு என்ன இருபது நவம்பர் இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரல்தான் பொருளாதார இடர்பாடு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த குரு பயிற்சி முடிகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது 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 என் வாக்கு உங்களுக்கு அப்படியே பளிக்கும் ஆக இதுதான் இந்த ஒரு குரு பயிற்சிகளை நான் உங்களுக்கு பன்னிரண்டு நிலைகளில் சொன்னேன் குரு அஸ்தமனம் சொன்னேன் குரு வக்ரகால பலன் சொன்னேன் குரு உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாத பலன் சொன்னேன் பிறகு குரு வந்து திருவோ நட்சத்திரமான ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் கடக்கும் பலனை சொன்னேன் பிறகு குரு அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் நடக்கக்கூடியது சொன்னேன் பிறகு குரு அதிச்சார பலன் சொன்னேன் ஆறு பிறகு ஏழாவது நிலையாக குரு அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சொன்னேன் பிறகு குரு சதயம் நாலு பாதத்தில் நடக்கக்கூடிய சொன்னேன் பிறகு சனி வக்ரம் ஒன்பதாவது நிலையை சொன்னேன் செவ்வாய் மிதிரத்திலிருந்து பார்க்கும் காலத்தை சொன்னேன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று பார்க்கும் கண்டகாலத்தை சொன்னேன் பதினொன்றாவது நிலை செவ்வாய் துலாத்திற்கு வரும்போது அதையும் சொன்னேன் குருப்பெள்ளனை தாண்டியும் உங்களுக்கு பதினைஞ்சு நாட்களுக்கு இருபது நாட்களுக்கான பலன்களை தந்து உள்ளேன் ஆக இத்தனை நிலையில் உங்களுக்கு இவ்வளோ விழாவதியாக சொன்னேன் இதுதான் இந்த குரு பயிற்சிக்கான மேஷராசி என்பதற்கான பலாபலன்கள் பிறகு இது ஸ்கிரீன்ஷாட்டில் தரப்படும் இந்த தேதிகளை கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தினரையும் உங்களுக்கு தெரிந்த நண்பர் வட்டாரத்தையும் வந்து தற்காத்து கொண்டு பிறகு அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த தேதிகளை பார்க்க சொல்லி அவர்களையும் காப்பாற்றுங்கள் என்று கூறி நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு